அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கம் அனைவருக்கும். அதாவது, கடந்த 2-3 நாட்களாக இந்த மூத்தோர் குரல் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகளை பார்த்த ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா, நான் மூத்தோர் குரல் பத்திரிக்கை வாங்கணுங்க, இதுக்கு எவ்வளோ ஆயுள் சந்தா, என்ன இது மாத சந்தா எவ்வளவு, இல்லை 3 ஆண்டுகளுக்கு எவ்வளவு சந்தா தொகை அப்படிங்கிறத கேட்டு மின்னஞ்சலில் அனுப்பிச்சிருக்கிறாருங்க. அவருடைய தகவலுக்காக தற்பொழுது அந்த விவரம் மூத்தோர் குரல் பத்திரிகையில், எல்லா பத்திரிகையிலுமே அது, எல்லா மாத பத்திரிகைகளுமே அந்த விவரங்கள் எப்பொழுதுமே மாநில மையத்தால் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கும். மூத்தோர் குரல் இதழ் பெற வேண்டுமென்று தொகை செலுத்துவோர் வங்கி வரைவோலை, அதாவது டிமாண்ட் டிராஃப்ட், காசோலை, செக் ஆக அனுப்புகையில் ரிட்டையர்ட் அஃபீஷியல்ஸ் அசோசியேஷன், ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கம் என்ற பெயரில் அனுப்பவும். அடுத்து, வங்கி வரைவோலை காசோலை அனுப்பும்போது தங்கள் பெயர் மற்றும் வீட்டின் முகவரி, ஊரின் அஞ்சல் குறியீட்டு எண், அதாவது பின் நம்பர், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பின் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பரு, மாவட்டத்தின் பெயர், நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஆகியவற்றை குறிப்பிட்டு எழுதி விரைவு அஞ்சலில், அதாவது ஸ்பீடு போஸ்ட் மட்டுமே அனுப்ப வேண்டும். அப்புறம் அடுத்த பாயிண்ட்டு, எலக்ட்ரானிக் மணியாடர் மூலம் சந்தா அனுப்புவோர் ரிட்டையர்ட் அஃபீஷியல்ஸ் அசோசியேஷன் அல்லது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் என்ற பெயருக்கு அனுப்பவும். மேலும் சந்தா தொகை அனுப்பிய விவரத்தை அஞ்சல் அட்டையில் இஎம்ஓ எண் மற்றும் முழு விவரத்துடன் அனுப்பவும். புதிய சந்தா விவரம், அதாவது 1/7/2022 முதல் தனி இதழ் விலை ₹20ங்க. ஒரு செப்பரேட்டு ஒரு மேகசின் ஒரு காப்பி ஒரு மாதத்துக்கு உண்டானது மாத்திரம் வாங்கினீங்கன்னா ₹20. ஆண்டு சந்தா ₹200. 3 ஆண்டு சந்தா வந்து ₹550. ஆயுள் சந்தா ₹2000. மாநில மைய அலுவலக முகவரி, அதாவது ரிட்டையர்ட் அஃபீஷியல் அசோசியேஷன் முதல்ல போட்டுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அமரர் நாராயணராவ் மாளிகை, பிளாட் எண் 1740, B2, 2ம் தளம், அதாவது செகண்ட் ஃப்ளோர், ஷாலோம் கட்டிடம், அது நேம் ஆஃப் தி பில்டிங் வந்து ஷாலோம்ங்க, அதனால் ஷாலோம் கட்டிடம், 18வது பிரதான சாலை, அண்ணா நகர் மேற்கு, சென்னை, 600040. தொலைபேசி எண் கூட கொடுத்துருக்காங்க, 044-26-18-15-26. அதாவது, நமது மூத்தோர்கள் பத்திரிகையில் சிறப்பான செய்திகள் வர வர மதுரை மாவட்ட தலைவர் என்ன பண்ணுறாரு, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர், ஸோ இது வந்து எல்லா பென்ஷனர்களும் போய் சேர்ந்தால் ரொம்ப நல்லது, இதழ் இருக்கட்டும், இதழ் இருந்து வாங்குறவங்க அவங்க அதை படிச்சுக்கிடுவாங்க, அதனால் இதழ் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, ஓய்வு பெற்ற சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் இந்த இதழுக்குரிய தொகை செலுத்தாத அந்த ஓய்வு பெற்றவர்கள் பென்ஷனர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், காணொலி மூலமாக சொல்லப்படும் செய்திகளை அவர்கள் அறிந்து கொண்டு மேல் நடவடிக்கை அதன் பேரில் என்ன சொல்கிறோமோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை பற்றி தெரிந்து கொண்ட ஒரு அன்பர் இன்றைக்கி அவர் இந்த மாதிரி வீடியோ காணொலி காட்சி புறம் போட்ட உடனே அவர் பார்த்துட்டு, ஐயா, இந்த மாதிரி மூத்தோர் குரலுக்கு எவ்வளவு தொகை கட்டணும், யாரை நான் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற விவரம் கேட்டிருந்தாருங்க. அதுக்காகத்தான் இந்த காணொலி இங்கே பதிவு செய்யப்படுகின்றது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மூத்தோர் குரல் 2024 மே மாதத்திற்கு உரியது. எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 27/5/2024. அதாவது, எப்படியுமே சென்னையிலிருந்து மாநில மையத்திலிருந்து அதற்குண்டான பணிகளை எல்லாம் மாநில மையத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கவர் ஒட்டி, யாரெல்லாம் பணம் கட்டியிருக்கிறாங்களோ அவருக்கு பூராமே கவர் ஒட்டி வச்சு எல்லாம் செஞ்சு அவங்க அவங்களுக்கு போய் சேர்ற விதத்தில் இதை அனுப்பி வைப்பார்கள். நீங்கள் இப்பொழுது பார்த்தது
மூத்தோர்கள் பத்திரிகையின் 2024 மே மாத இதழ். இதான் லேட்டஸ்ட். ஆமாம், இதில் இந்த மாதிரி விவரங்கள் நீங்கள் யாருக்கு அனுப்பணும் வைக்கணும், மூத்தோர்கள் ஒரு ஒரு இதழ் வாங்கினோம்னா யாரை எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறத கேட்டதுனால உங்களுக்கு எல்லா விவரமும் இப்போ தரப்படுகிறது. இதுக்கு வந்து நேரடியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவர் மாநில பொருளாளர் திரு பி எஸ் மாதவன் அவர்கள். அவர்கிட்ட கேட்டிங்கனாலும் எல்லா விவரத்தையும் அவர் சொல்லுவாருங்க. அவருடைய மாநில பொருளாளருடைய விலாசம், அவர் பெயர் வந்து பி எஸ் மாதவன், சத்யலோக், 2/1 செட்டியார் அகரம் சாலை, போரூர், சென்னை 600116, செல் நம்பர், அதாவது பி எஸ் மாதவன் மாநில பொருளாளருடைய செல் நம்பர் வந்து 9789093617. இதான் அவருடைய மொபைல் நம்பர், பி எஸ் மாதவன் மாநில பொருளாளர் அவர்களுடைய. இது வந்து எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூத்தோர்கள் இந்த 2024 ஆண்டு வெளியிடப்பட்ட ஆண்டு நாட்குறிப்பில் இது இருக்குங்க. இந்த விவரங்கள் பூரா, மாநில தலைவர் யார், மாநில செயலாளர் யார், அப்புறம் அவங்களோட ஆஃபீஸ் பேரர்ஸோட பேர், அவங்களோட அட்ரஸ்ஸு, எல்லா விவரமே இதில் இருக்குது. இது தவிர வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிற வகையில் இதில் வந்து பேஜஸ் எல்லாம் பிளாங்க் பேஜஸ் எல்லாம் விட்டுருக்குறாங்க. தேதி வாரி போட்டு ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான கவர்மெண்ட் ஆர்டர் பூரா இந்த மூத்தோர் பேர் என்ன, ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தின் 2024 எவ்வரி இயர் இட் இஸ் பீயிங் பப்ளிஷ்டு. அதில் வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், அதை பூராவுமே அதில் உள்ளடக்கி இந்த ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தின் இந்த டைரி வெளியிடப்படுகிறது. நாட்குறிப்பு 2024 நாட்குறிப்பு தான் இப்போ கையில் வச்சிட்ருக்கிறது. அதனால் வந்து எத்தனையோ பேர் பார்க்குறாங்க அந்த காணொலியை, வந்து எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு நண்பர் ஒரு தாக்கம் ஏற்பட்டு என்ன செஞ்சார், ஐயா இந்த விலாசம் என்ன, எவ்வளவு போக்குவரத்து நான் அனுப்பணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காருன்னா, அது ஒரு பெரிய சமாச்சாரம் தான், ப்ளஸ் பாயிண்ட்டு தான். மூத்தோர் குரல் பத்திரிகை வாங்கணும்னு ஒரு ஆர்வப்பட்டு மாவட்ட தலைவருக்கு மெயில் மூலம் அந்த வீடியோ கிளிப்பு கீழேயே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சவர் பேர் சுந்தரராஜன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சவுந்தரராஜன், நாட் சுந்தரராஜன், சவுந்தரராஜன் போட்டிருக்காருங்க 2 மணி நேரங்களுக்கு முன்பாக. இப்போது மணி வந்து 10:25 இந்திய நேரம். அவர் வந்து 2 மணி நேரத்துக்கு முந்தி இந்த மெசேஜ் போட்டிருக்காரு. அதில் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா தயவுசெய்து சந்தா செலுத்தும் முறையும் முகவரியும் தெரியப்படுத்துங்கள் ஐயா, மிக்க நன்றி அப்படின்னு. இந்த காணொலியை பார்த்ததில் ஒரே ஒரு எஃபெக்ட், ஒரே ஒருத்தருக்கு வந்து ஒரு தாக்கம் ஏற்பட்டு மூத்தோர்கள் வந்து எனக்கு அனுப்ப, நான் வந்து தொகை செலுத்துறதுக்கு உண்டான அட்ரஸ்ஸு போக்குவரத்து எவ்வளவு மந்த்லியாக என்ன எது என்னங்கிற விவரம் அனுப்புங்கன்னு கேட்டது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். மாவட்ட தலைவர் அப்படி தான் நினைக்கிறார். என்னடா மூத்தோர்கள் பத்திரிகையின் சந்தா வந்து இப்போது குறைஞ்சிக்கிட்டே வருது, சங்க அங்கத்தினர்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டு வர்ற மாதிரி மூத்தோர்கள் எண்ணிக்கையுமே அனுப்புறதுக்கு வந்து அவங்க அங்கேருந்து நிறையா இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து செலவு தொகை கட்டுப்படியாகும் மாநில மையத்திலே. ஆனால் நமக்கு வந்து சேர்ந்திருக்க அந்த சங்கத்தின் அங்கத்தினர்கள் மூத்தோர் குரலை வந்து கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்ற ஒரு பிரதிக்கையை அவங்க எடுத்துக்கணும். என்னடா எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் வருது, ஐயையோ. அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்காவது லேட்டஸ்ட் ஜிஓஸு என்ன, எந்த ஊரில் என்ன மீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது நம்ம என்ன செய்யணும், இந்த மூத்தோர்களை கண்டிப்பாக வாங்க வேண்டும். இந்த மூத்தோர்களில் இந்த தடவை என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கடைசி ஒரு 3 பக்கத்தில் சங்கச் செய்திகள்னு போட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் கிளையில் நடந்தது, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி கிளை, காவேரிப்பட்டினம் கிளை, ஊற்றங்கரை கிளை, அதாவது சங்கச் செய்திகள்னு போட்டு அவங்க எந்தெந்த மாவட்டத்திலேயோ இல்லை ஆதார கிளையில் நடந்த அந்த விஷயங்களை வந்து நம்ம 10ஆம் தேதிக்குள்ளே மாநில மையத்துக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அது பற்றிய சிறப்பான செய்திகளையும் இதில் வெளியிடுறாங்க. அப்புறம் மாவட்ட மையம் வந்து கிருஷ்ணகிரி கிளை மாவட்ட மையம், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கிளை, மோகனூர் கிளை, பரமத்தி வேலூர் கிளை, இதெல்லாம் வந்து மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. 4ஆம் மாதம் சிலதில் வந்து 5ஆம் மாதம் அனுப்பிச்சிருக்காங்க, சிலது 4ஆம் மாதம் அதாவது நடத்தியிருக்கிறாங்க இந்த அந்த கூட்டங்களை. நாமக்கல் கிளை, அடுத்து பரமத்தி வேலூர் கிளை, எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அந்தந்த மாவட்டத்திலிருந்து சரி, அந்தந்த ஆதார கிளையிலிருந்தும் சரி, ஐயா நாங்கள் மீட்டிங் நடத்திட்டோம், என்னென்ன கலந்துக்கிட்டாங்க, இத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, என்னென்ன வகையில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், எல்லா மேட்டருமே இதில் போட்டிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் மாரியம்மன் கோவில் கிளை, தஞ்சாவூர் நகர கிளை, பாபநாசம் கிளை, கும்பகோணம் கிளை,
விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் கிளை, காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் கிளை, வாலாஜாபாத் கிளை, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கிளை, தென்காசி மாவட்டம் சிவகிரி கிளை, செங்கோட்டை கிளை, வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு கிளை. இவ்வளோ விவரம் இதில் போடுறாங்க. இது தவிர இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மஸ்தரிங்காக ஒரு வீடியோ காணொலி வந்து அனைவருக்கும் தெரியும் பண்ணம் போட்டிருந்தோம். இதில் கடைசி பக்கம், அதாவது இந்த மாதம் மே மாதம் வெளிவந்த அந்த மூத்தோர் குரல் இதழிலே, மாத இதழிலே பக்கம் நம்பர் 34 தான் கடைசி பக்கம், நேர்காணல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தொலைபேசி வசதி. நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க, சில ப்ராப்ளம் இருக்குது, ஒன்று உங்களோட எல்லா ரெக்கார்டும் சரியாக இருக்கானா, அது மேட்ச் ஆக மாட்டேங்குது, இல்லை கைவிரல் வந்து பதிவு இல்லை, ரேகெல்லாம் அழிஞ்சு போச்சு, ஐயா அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லோரும் வந்து டியூ டு ஏஜ் வந்து இதெல்லாம் மறைந்திருக்கிறதுக்கு சாத்தியம்தான். கைவிரல் ரேகை எங்கள் மதுரை மாவட்ட மாநகரின் கிளை தலைவர் வந்து திரு நடராஜன் அவர்கள், அவர்கள் கிட்டத்தட்ட 84 வயசு ஆகுது. அவர் போய் ட்ரெஷரில் போய் இந்த மாதம் போய் மஸ்தரிங்காக போயிருக்கிறாரு. அங்கே உள்ள அந்த அக்கௌண்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க, ஐயா அந்த டிவைஸில் நீங்கள் கையை வைங்க அப்படின்னு சொல்லி விரல் ரேகையை பதிவு பண்ணால் எந்த விரல் ரேகையும் அவருக்கு பதிவாகலையாமா. அப்புறம் கடைசியில் ஒரு வேற ஒரு அக்கௌண்ட்டன்ட்டை போக சொல்லி நீங்கள் அவர்கிட்ட போய் நம்ம ஜீவன் பிரமாண், அதாவது மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் படம் எடுத்து பதிவு செஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்நாள் அந்த பதிவை, வாழ்நாள் சான்றை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதன் பேரில் திரு பி நடராஜன், மதுரை மாநகர் கிளையின் தலைவர், ஒரு வயசானவர், இருந்தாலும் ஆர்வத்தின் இந்த மாதம் அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் மாதம் போல், அதனால் ஓடி போய் ட்ரெஷரி வந்து டிஸ்ட்ரிக் ட்ரெஷரி வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, ரிட்டையர்ட் அஃபீஷியல் அசோசியேஷன்லேருந்து நம்ம வந்து மாவட்ட கருவூலம், மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தூரத்துக்குள்ளே தான் அந்த மாவட்ட கருவூலமே அமைந்துள்ளது. உடனே போனார், போய் இந்த மாதிரி கேட்ட உடனே அவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே அப்புறம் அந்த மொபைல் டிவைஸில் வந்து இதை ஃபோட்டோ எடுத்த உடனே அவருக்கு வந்துருச்சு, ஹாப்பி, வாஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி. உடனே போய் ஐயா உங்கள் எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்கள் அப்படின்னு அந்த அக்கௌண்ட்டன்ட் சொன்ன உடனே, ஆமையா வந்திருக்கு, அது போய் உடனடியாக பக்கத்தில் ஒரு பென்குயின் ஜெராக்ஸ்னு ஒன்று இருக்குங்க, நிறையா ஜெராக்ஸ்லாம் அங்கே தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்டார் ஜெராக்ஸ்னு ஒன்று இருக்குது, பென்குயின் ஜெராக்ஸ்ன்ற ஒன்று இருக்குது, அதில் போய் உடனே போட்டு ஒடியாந்து, ஐயா நான் எல்லாத்துக்கும் போட்டுட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நேர்காணல் பதிவு பண்ணிட்டேன், அதுக்கு எனக்கு வந்து ரெக்கார்டு பூர்வமாக இந்த வந்துருச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்எம்எஸை காப்பி எடுத்து காமிச்சிட்டு இருந்தார் எல்லாருக்கும். எதுக்கு இவ்வளவு சொல்லனா, நேர்காணல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தொலைபேசி வசதி, இது அரசாங்கமே சொல்லியிருக்கிறாங்க, அதாவது கமிஷன் ஆஃப் டைரக்ட் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸே சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் நேர்காணல் செய்யும் பொருட்டு மாவட்ட கருவூலங்களுக்கும் சென்னை ஓய்வூதியம் வழங்கும், அதை பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகத்திற்கும் செல்லும் பொழுது அவர்களுக்கு குறைபாடுகள் ஏதும் இருப்பின் அது குறித்து புகார் தெரிவிக்க தொலைபேசி வசதி செய்யப்பட்டுள்ளது. ஐயா சாமி நான் போனேன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில் தான், நான் அதன் மூலம் தான் நான் பென்ஷன் வாங்குகிறேன் ஒரு பேங்க் மூலம், ஆனால் போனேன் இந்த மாதிரி எந்த பதிவு பண்ணால் அது வந்து சரியாக ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாங்களே. ஒரு சிலருக்கு வந்து வேறு வகையால் அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க, ஆனால் ஒரு சில ரெக்கார்ட் பண்ண முடியாத சில கேசஸ் இருக்கும் போல தெரியுது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொலைபேசி வசதி கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டு, எனவே நேர்காணலின் போது ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் கருவூலம் மற்றும் கணக்குத்துறைக்கு கீழ்காணும் கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் பயன்படுத்தி தகவல் தெரிவிக்கலாம். டோல் ஃப்ரீ நம்பர்னு 2-3 நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒர்க்கிங் அவர்ஸ், அதாவதுக்காக வந்து நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி என்ன பண்ண, நடராத்திரியில் போய் என்ன செய்யக்கூடாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொலைபேசி எண்கள்னு கீழே கொடுத்துருக்குறாங்க, 1800-599-5100 இது ஒரு நம்பர், 9444-6-7-4-6-6-2 9444-3-1-6-0-4-3 9444-5-7-4-7-0-6 மீண்டும் இந்த தொலைபேசி எண்களை மறுபடியும் சொன்னால் உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் என்பதை மெதுவாக சொல்கிறார், 1800-5-9-5-1-0-0 இது அநேகமாக லேண்ட்லைன் நம்பராக இருக்கும் போல தெரியுது. அதுக்கடுத்தப்பில் 3 மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, 9444-6-7-4-6-6-2 இது ஒரு மொபைல் நம்பர். அடுத்து இன்னொன்று, அடுத்தது 9444-3-1-6-0-4-3 அடுத்து 9444-5-7-4-7-0-6 இந்த விவரங்களெல்லாம் யார் தர்றான்னு கேட்டிங்கன்னா, மாநில மையம், அது போய் இன்ஃபர்மேஷன் அங்கே டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு, சாரி கமிஷனர் சிடிஏ, கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் போய் கேட்டுட்டு
இந்த மாதிரி நேர்காணலில் பிரச்சனை இருக்குன்னா என்ன அங்கே செய்கிறது அப்படின்னு கேட்டதுன்னு பேரில் அவங்க அங்கேருந்தே ஐயா என்னென்ன நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா நாங்கள் உண்டான வழிமுறை எதுன்னு கரெக்டாக சொல்லி விட்ருவோம், அவங்க பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது டோல் ஃப்ரீ நம்பர், கட்டணம் இல்லாத ஒரு தொலைபேசி மொபைலு அப்படின்னு சொன்னதுனால அதையும் வந்து பக்கம் எண் 34 மே மாத இதழில் பக்கம் எண் 34 அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே எல்லா வகையிலும் இந்த மூத்தோர் குரல் பத்திரிக்கை வந்து எல்லா சங்கத்தின் அங்கத்தின் அனைவருமே வாங்கி பயன்பெற வேண்டிய ஒரு மூத்தோர் குரல் பத்திரிக்கை வந்து அமைந்துள்ளது என்பதை சொல்லி பல்வேறு விஷயங்களை இதில் உள்ளடக்கி தான் இந்த மாதந்தோறும் 25 அந்த தேதிக்குள்ளே அங்கேருந்து டிஸ்பேச் ஆகி இங்கே வந்து சேர்ந்துடும். ஒரு நாள் ரெண்டு நாள் இடைவெளியில் முன்னப்பண்ணே இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இது இல்லை. மாநில மையத்திலேருந்து அவங்க ரொம்ப ஆவலாதியாக எல்லாருக்கும் மாநிலம் பூரா உள்ள எல்லா சங்கங்களுக்கும் அவர்கள் வந்து பை போஸ்ட் வந்து தயார் செண்டிங் தி மூத்தோர் குரல் மந்த்லி மேகசின் எப்படி வந்து 27-28 வாக்கில் அந்தந்த மாவட்டங்களில் வந்து கிடைக்கிற அளவுக்கு அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸை லிங்க் பண்ணி எல்லா காரியத்தையும் பார்த்துட்றாங்க. மாவட்ட தலைவர் மதுரை மாவட்ட தலைவருக்கு இந்த மாதம் மூத்தோர் குரல் அதாவது ஏப்ரல் மாத இஷ்யூ வந்து எப்போ வந்துச்சுன்னா 27/5/2024 என்று இந்த மூத்தோர் குரல் பத்திரிகை கிடைக்கப்பட்டது மதுரை மாவட்ட தலைவருக்கு. உடனே மதுரை மாவட்ட தலைவருக்கு இத்தனாம் தேதி கிடச்சி போச்சு அப்படிங்கிறத மாநில மையத்திற்கு தெரிவித்தார் எஸ்எம்எஸ் அதாவது வாட்ஸ்அப் மூலமாக. என்னட்டா போகிற நம்ம போட்டு விடுற அந்த மூத்தோர்கள் வந்து அனைத்து இடங்களுக்கும் சென்று சேர்கின்றதா என்பதை எல்லோரும் அறியணும். அவங்க முக்கியமாக மாநில மைய அந்த அதில் உள்ள பொறுப்பில் உள்ளவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐயா வந்து சேர்ந்துருச்சு மதுரை மாவட்ட தலைவருக்கு மூத்தோர்கள் பத்திரிக்கை 5/2024 பத்திரிக்கை வந்து சேர்ந்துருச்சு, எங்கள் சங்கத்திற்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றுள்ள சங்கத்திற்கும் வந்து சேர்ந்து விட்டது அப்படிங்கிறத மெசேஜாக எப்போவுமே போட்டுற ஒரு வழக்கத்தை மதுரை மாவட்ட தலைவர் கொண்டிருக்கிறார். எனவே இந்த கேட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு தொகை கட்டணும், அது மந்த்லியாக ஒரு மாதத்துக்குண்டான ஒரு புதிய சந்தா விவரம் 1/7/2022 முதல் தனி இதழ் விலை ₹20, ஆண்டு சந்தா ₹200, ஓர் ஆண்டு சந்தா ₹550, ஆயுள் சந்தா 2000. இதான் ஒருத்தர் சவுந்தரராஜன் அப்படிங்கிறவர் இந்த மூத்தோர்கள் சம்பந்தமாக செய்திகள் வெளியாகிறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்காக இவ்வளவு விஷயங்கள் இருக்கே இதை நம்ம வாங்கிறது நல்லது அப்படின்ட்டு ஒரே ஒருத்தர் மாத்திரம் கேட்டிருக்கிறாருங்க. அதற்காகத்தான் இந்த காணொலி எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் இங்கே பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லி அனைவரும் கண்டிப்பாக இந்த சங்கத்தில் சேர்ந்தவங்க ரிட்டையர்ட் அஃபீஷியல் அசோசியேஷன் சங்கத்தின் மெம்பர் என்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்னதான் மூத்தோர்கள் வாங்கி நீங்கள் அப்படின்னா தான் நீங்கள் வந்து மெம்பர்னு அர்த்தங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தா 29/5 பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணுறது, மற்றபடி ட்ரெஷரியில் வந்து பேன் கார்டை வச்சு நம்ம களஞ்சியம் செயலியை வச்சு இன்கம் டேக்ஸ் பிடிக்கிற சம்மந்தமாக அந்த சர்வீஸில் உள்ள சர்விங் பர்சன் சர்வீஸ் பர்சனல்ஸ் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 29/5/2024 இன்றைக்கு வந்து புதன்கிழமை இன்றைக்கு வந்து எல்லா மாவட்ட கருவலங்கள் அலுவலகம் முன்பாக நாங்கள் வந்து போராட்டம் செய்ய இருக்கிறோம். என்கிட்ட அந்த செயலி வந்து கூட குறைய பிடிச்சிருது, களஞ்சியம் செயலி டேக்ஸை ரெக்கவர் பண்ணுறதில் வந்து முன்ன பின்ன பிடிச்சிருது, சரியான அமௌண்ட்டை அது பிடித்தம் செய்யறதில்லை அப்படிங்கிற குறைபாடு இருக்குது. அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய சொன்னோம், யாரும் வந்து இதை கண்டுக்கிறல. அதனால் நாங்கள் வந்து இந்த ஒரு மாதம் இன்னும் இதிலேருந்து இப்படியே ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு மாதம் விட்டால் அப்படியே தொடர்ந்து ஆரம்பிச்சிருவாங்கங்கிறனால நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம்னு அறிவிச்சிருந்தாங்க. அது 4 நாளைக்கு முந்தைய தினமலர் மதுரை இதெல்லாம் வெளிவந்துச்சு, மற்ற இடங்களில் இது வந்திருக்கக்கூடும். அதனால் இன்று அதை பற்றி என்ன செய்தி நடந்தது என்ன ஏதுங்கிற விவரம் மதுரை மாவட்ட தலைவருக்கு தெரியவில்லை. நாளை ஆஃபீஸ்க்கு போனால் தான் தெரியும் நடத்துனாங்களா, அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த களஞ்சியம் செயலிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களா தெரிவிக்கவில்லையா மாவட்ட கருவல் முன்பாக என்பது நாளை வியாழக்கிழமை என்று அலுவலகம் அதாவது ஆர்ஓஏ அலுவலகம் சென்றால்தான் மாவட்ட தலைவருக்கு விஷயாதிகள் தெரிய வரும் என்பதை சொல்லி கண்டிப்பாக மூத்தோர் குரல் பத்திரிகையை இன்னும் வாங்காத சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை பரப்பி அவர்களையும் வாங்கச் செய்வது ஒவ்வொரு ஆதாரக்கிளை தலைவரின் கடமை என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலக சங்கத்தின் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் 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 வணக்கம். ஓய்வு பெற்ற அலுவலக சங்கம் வாழ்க, ஓய்வு பெற்ற அலுவலக சங்கத்தின் புகழ் ஓங்குக.